வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது சிசிஇ கோ ஸ்காலஸ்டிக் எப்படி டைப் பண்ணுறது சொல்லிட்டு மெயினாக பார்க்க போகிறோம். டீச்சர்ஸ், ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ஸ்கூல் லாகின் யூஸ் பண்ணி எம்இஎஸ் வெப்சைட்டில் உள்ளே வந்துடுங்க. அதில் உள்ளே வந்தோடனே ஸ்டூடெண்ட் இருக்கு இல்லைங்களா, ஸ்டூடெண்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதில் அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே நமக்கு ரெண்டாக பிரியும், ஒன்று வந்து சப்ஜெக்ட் வைஸ் ஸ்காலஸ்டிக், ஒன்று வந்து கோ ஸ்காலஸ்டிக். இந்த சப்ஜெக்ட் வைஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்காலர்ஷிப் டச் பண்ணுங்கள். மறுபடியும் அது ரெண்டாக பிரியுது ஓகேங்களா, 1 to 8, 9th to 10th. இந்த 1 to 8ன்றது சிசிஇ மெத்தட், 9th to 10th நமக்கு ஆஸ் யூஷுவல் எக்ஸாம்ஸ் மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 9th to 10th நமக்கு பல்வேறு விதமான எக்ஸாம் வைக்கிறாங்க, அதாவது குவார்டர்லி, மிட்டம், மறுபடியும் ஆஃப் இயர்லி, அதுக்கப்புறம் மிட்டம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மிட்டம் வந்து நீங்கள் டைப் பண்ணணும், மிட்டம் தனியாகவும் குவார்டர்லி ஆஃப் இயர்லி ஆனுவலி தனியாகவும் டைப் பண்ணணும். இது வந்து இப்போ நமக்கு 1 to 8 பொறுத்த வரைக்கும் முனை எக்ஸாம் தான், ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். பட் இவங்களுக்கு வந்து 6 தடவை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். இதை நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த குவார்டர்லிட்ட செலக்ட் பண்ணிவிட்டு என்ன வகுப்போ அந்த வகுப்பை நம்ம செலக்ட் பண்ணி இங்கே என்ன பண்ணணும், டைப் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே அவுட் ஆஃப் 100 சயின்ஸ் மட்டும் ரெண்டாக பிரிஞ்சிருக்கும் ப்ராக்டிக்கல் இருக்கிறதுனால. 75 தனியாகவும் 25 தனியாகவும் என்ன பண்ணியிருப்பாங்க, தனித்தனியாக பிரிச்சுருப்பாங்க. நாம் என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அந்த மார்க்கை என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 to 8 இருக்குது. அந்த 1 to 8 நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் டேர்ம் எல்லாருமே மேக்ஸிமம் முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நான் டேர்ம் 1 எடுக்கிறேன். டேர்ம் 1 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆல் செக்ஷன் ஆர் ஏ செக்ஷன் உங்கள் இஷ்டம்தான். நான் இங்கிலீஷ் எடுத்துகிட்டு சப்மிட் கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் அப்போ ஏதாவது தவறுதலாக நம்பர் நேம் மார்க் தவறுதலாக அடிச்சிருந்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிவிட்டு அப்டேட் இருக்கு இல்லைங்களா, அப்டேட் கொடுத்துடலாம் ஓகேங்களா. இப்போ இன்கேஸ் தவறுதலாக அடிச்சிருந்தீங்கன்னா, இல்லை சார் இது கரெக்டாக இருக்குன்னு என்ன பண்ணிடலாம், இது அப்படியே விட்டுடலாம், இல்லை எதுவும் ஆல்டர் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்னமே பண்ணலாம், ஃபஸ்ட் டைம் தான் பார்த்துருக்கோம். இதேமாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் செகண்ட் டைம் எடுத்து ஒரு ஒரு சப்ஜெக்டாகவும் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம் டீச்சர். டீச்சர்ஸ், நெக்ஸ்ட்டு கோ ஸ்காலர்ஷிப் டச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் டேர்ம் இருக்குது, டேர்ம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம ஃபஸ்ட்டு டேர்முக்கு என்ன செலக்ட் பண்ணல, கோர்ஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்காமல் இருக்கோம், ஸ்காலர்ஷிப் மட்டும்தான் அடித்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு கோர்ஸ் ஸ்காலர்ஷிப்பு இருக்குது. இதில் இன்க்ளூடிங் என்ன இருக்குது, ஃபிசிக்கல் எஜுகேஷன் நமக்கு ஸ்காலர்ஷிப் வரல, இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன், லைஃப் ஸ்கில், ஆட்டிடியூட் வேல்யூஸ் அண்ட் யோகா, லாஸ்ட்டில் கோ கரிக்குலர் கல்வி இணை செயல்பாடுகள் ஓகேங்களா. இது எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்கணும். இது வந்து இப்போ நம்ம டேர்ம் 1 பண்ணுற மாதிரி டேர்ம் 2 பண்ணணும். இது ஜஸ்ட்டு உள்ளே எடிட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கிரேட் அடிச்சிக்கலாம். கிரேட் அடிச்சுட்டு இங்கே சேவ் கொடுத்துடலாம் டீச்சர் கீழே. இதை மாதிரி இப்போ நம்ம டேர்ம் 1, டேர்ம் 2 ரெண்டு டேர்முக்கும் இதை பண்ணணும். அட் தி சேம் டைம் எல்லா கிளாஸுக்கும் பண்ணணும் ஓகேங்களா.